ஹமாஸுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இஸ்ரேல் வெளியிடக்கூடிய செய்திங்கிறது ரொம்ப அதிபயங்கரமான செய்தியாக இருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ தான் இஸ்மாயில் ஹைல் ஹனியே அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு நபர், ஒரு கையும் ஒரு காலும் ஒரு கண்ணும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் முகமது டைஃப் அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி இன்னைக்கு உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அல் ஜசீராங்கிற செய்தி ஊடகம் இதை வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, 9/11 எங்கே அமெரிக்காவில் நடந்த தாக்குதல், அதில் பிடிபட்ட நபர்கள் இப்போது சில விஷயங்களை சொல்லியிருக்கிறதா அமெரிக்கா சில செய்திகளை சொல்லியிருக்காங்க. ஈரான் டைரக்ட் வார் வந்து இஸ்ரேல் மேல் நடத்த போகுதுன்னு சொல்கிறாங்க. வித்தின் 48 hours 9 இல்லை 7 இல்லை 12 போர்க்கப்பல்கள் இங்கே மிடில் ஈஸ்டை நோக்கி போயிட்டுருக்கு அமெரிக்காவினுடைய கப்பல்கள் சொல்கிறாங்க. யூகே அண்ட் ஜெர்மனி ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன நடக்குது மிடில் ஈஸ்டில் முழுக்க முழுக்க பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். இதுவரைக்கும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன மக்கள் மொத்தமாக அஃபீஷியல் ரிப்போர்ட் படி 39,660 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், குழந்தைகள் பெண்கள் உட்பட. இவ்வளவு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு, இதை பற்றி உலகம் வாய் திறக்கவில்லை. ICJ இதை பற்றி எந்த விதமான விசாரணையும் நடத்தி கொண்டே இருக்கிறத தவிர முடிவு சொல்லலை. நெதன்யாகு ஒரு இனப்படுகொலைவாளர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அறிவிப்புமே இன்ன வரைக்கும் கொடுக்கப்படலை. தொடர்ந்து அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையில் ஒட்டுமொத்த நபர்களையும் வளைத்து போட்டுக்கொண்டு தனக்கு இஷ்டப்படி வீட்டோவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ரஷ்யாவும் சீனாவும் கைகட்டி வாய் விழுந்து பார்த்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா செய்யக்கூடிய அட்டூழியங்களை உலகில் தட்டி கேட்பார் யாரும் இல்லை, இந்தியா உட்பட. இப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. ஹமாஸினுடைய அரசியல் பிரிவினுடைய தலைவர், அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், அவரை வந்து அமெரிக்கா இஷ்டத்துக்கு வந்து அவங்களுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் விரோதமாக செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவரை கொலை செய்திருக்காங்க. தீவிரவாதின் பட்டம் கட்டினாங்க. ஆனால் அவங்கள ஈரானில் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவர் மாதிரி சிறந்த கெஸ்டாக மதித்து அவங்கள கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் ஈரானில் வச்சே போட்டு தள்ளியிருக்காங்க இஸ்மாயில் ஹனியே அவர்களை. இறுதி ஊர்வலம்னா நடந்துருச்சு, உடம்பு வந்து கத்தாருக்கு போக போகுது அப்படிங்கிறதுலாம் பழைய செய்தி. இப்போ மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, முகமது டைஃப் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கிறதா அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. July 13 இதை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணமே இன்னமும் வந்து யார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த விவரம் வெளியிடப்படாத இந்த நேரத்தில் முகமது டைஃப் அவர்களுடைய மரணமும் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த ஹமாஸும் அவ்வளோதானா? இனிமே வந்து ஹமாஸ் சைடில் யார் வந்து பொறுப்பேற்று அதை நடத்த போகிறா? எக்வா சின்வார் மட்டும்தான் உயிரோடு இருக்கார். இப்படிப்பட்ட நேரத்தில் முகமது டைஃப் அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் ஒரு பற்று எரியக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முகமது டைஃப்ங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவர் வந்து ஒரு தீவிரவாதியாக அமெரிக்கா சித்தரிக்குது. ஆனால் பாலஸ்தீன மக்கள் வந்து அவரை தலைவராக போற்றி பாதுகாக்கிறாங்க. ஈரான் வந்து அவரை ஒரு மதிக்கத்தக்க தலைவராக நினைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுதந்திர வேட்கைக்காக போராடக்கூடிய ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு பாலஸ்தீன மக்களாலையும் ஈரானாலையும் வர்ணிக்கப்படக்கூடிய அந்த நபர் வந்து யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரை கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு யார் அறிவிக்கிறா அப்படின்னா, இஸ்ரேலுடைய யோவ் கேலண்ட் அறிவிக்கிறாரு. அல் மவாசி அப்படிங்கிற இடத்துல July 13 நாங்கள் அந்த காசா ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே தாக்குதல் நடத்தினோம். அதில் 90 வந்து நாங்கள் கொலை செஞ்சிட்டோம், 300+ காயமடைஞ்சிங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்குள்ள 90 மக்களோட மக்களாக இருந்தவர் தான் இந்த முகமது டைஃப். இவரை நாங்கள் கொண்டு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத இஸ்மாயில் ஹனியேவினுடைய இந்த ஈவெண்ட்டு, அதாவது அந்த கடைசி அவருக்கான நல்லடக்கம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு பீரியடில் வந்து அல் பிரிகேட்ஸ் உள்ளிட்ட அந்த இயக்கத்தை எல்லாம் வழிநடத்தினவர் இந்த முகமது டைஃப். இப்போ இவருக்கு வயது வந்து 58. ஏற்கனவே இவர் சிறுவயது இருந்த காலகட்டத்தில் இருந்து இவருக்கு வேறு பெயர் இருந்தது. அதற்கு பிறகு 1990 பிறகு வந்து இவருடைய பெயரை முகமது டைஃப்னு மாற்றிக்கிட்டாரு. இன்னும் நிறையா பேரில் இவர் அழைக்கப்படுறாரு. இவருக்கு வந்து ஏகப்பட்ட தாக்குதல் இவருடைய உடம்புலேயே நிகழ்த்தப்பட்டாலும் இன்னும் மரணம் மட்டும் வர நெருங்கலை அப்படின்னு பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாயிட்டிருக்கு. இப்போ கூட அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ப முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் இஸ்ரேல் சொல்லுவாங்க. ஆனால் முகமது டைஃப் இதெல்லாம் தாண்டி வந்து வெளியில் வந்து அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காட்டுவார். அந்த வகையில் சக்கர நாளில் நாற்காலியில் தான் உட்காந்துருப்பார். ஒரு கால் கிடையாது, ஒரு கை கிடையாது, ஒரு கண்ணு கிடையாது.
இப்படி இருக்க வாழக்கூடிய ஒரு மனிதர் வந்து பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற செய்தி மட்டும் அங்கே மிடில் ஈஸ்ட் பக்கத்தில் இருந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து ஹமாஸ் வந்து மூமெண்ட் ஆஃப் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்களான்னு கேட்டால் மூமெண்ட் ஆஃப் இறந்து போயிட்டார்னு ஹமாஸ் இன்னும் ஒத்துக்கலை, அவங்க சைடில் இன்னும் செய்தி வெளியாகலை. பட் இந்த செய்தியை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தா அல்ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம். யோ கேலண்ட் சொன்னதாக அல்ஜசீராங்கிற செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியை தான் இப்போ நம்ம மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோமாலியாங்கிற நாட்டை பற்றி உங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடற்கொள்ளையர்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு அப்படின்னு எல்லாருக்கும் அறிந்த ஒரு செய்தி. கருப்பாக இருக்கிறதுனாலேயே அவன் திருடன் அப்படின்னு பட்டம் கட்டி இன்ன வரைக்கும் அந்த மக்களை வந்து திருடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வளமான ஒரு தேசம், அந்த தேசத்தில் வந்து மற்ற நாடுகள்லாம் குப்பையை கொண்டு வந்து கொட்டினாங்க, அதனால் குப்பை நாடுன்னு ஃபஸ்ட்டு பேர் வாங்குச்சு. ஆனால் இது குப்பையை கொண்டு வந்து கொட்டினது யார் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாமே விமர்சிக்குமே அப்படிங்கிற பயத்தில் அமெரிக்கா ஒரு பெரிய சூழ்ச்சி செஞ்சாங்க. அங்கே இருக்கிறவங்கள பூரா திருடர்களாக மாற்றினாங்க. வெவ்வேறு நாடுகளில் வந்து வரக்கூடிய கப்பலாக சோமாலிய கடற்பகுதிக்குள்ளே வரும்போது அங்கிருந்து நீ ஆட்டையை போட்டுக்கோ திருடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்க, அதன் அடிப்படையில் இந்த சோமாலியாவில் இருக்கக்கூடிய வீரமிகுந்த நபர்கள் எல்லாருமே தன்னுடைய மக்களுக்காக பிரெட்டை திருடிட்டு வந்தாங்க. எப்படி சாப்பிட்றதுக்கான பிரெட்டை ஒவ்வொரு கப்பல்லையும் அந்த ஏரியா பக்கம் வரக்கூடிய கப்பலெல்லாம் திருடிட்டு வந்தாங்க. இப்போ சோமாலியாவில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிற அடையாளத்தோடு திரிகிறாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உண்ண உணவு இல்லை அப்படிங்கிறதுனால திருடி சாப்பிட்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்டவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, இஸ்ரேல் செய்கிறது சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கை, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், உலகின் சர்வாதிகார ஆட்சி வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, உலகத்திற்கான சட்டத்தை இஸ்ரேல் மதிப்பதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சோமாலியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்போது செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டணியை பற்றி உங்களுக்கே தெரியும். இதில் வந்து மொத்தமாக 5 அல்ல, இப்போது 11 நாடுகளுக்கு மேலே உறுப்பு நாடுகள் இருக்காங்க. இதில் ஈரானும் ஒன்று. அப்படிப்பட்ட ஈரான் மட்டுமல்ல சவுதி அரேபியாவும் இதில் ஒன்றாக சேர்ந்துருக்கு. இதில் இந்தியாவும் கூட்டணியில் இருக்குது, சீனா இருக்குது, ரஷ்யா இருக்குது. இப்படிப்பட்ட வளம் வாய்ந்த ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கு நம்முடைய இந்தியா மற்றும் சைனா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் சேர்ந்து. இப்போது இந்த பிரிக்ஸ் கூட்டணி நேட்டோவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய ஒரு டீம் ஒன்று உருவாக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, G7 G8 நாடுகள்லாம் வந்து இருந்த காலகட்டத்தில் இப்போது புதிதாக இங்கே வந்து பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு பெரிய வலுவான ஒரு கூட்டணியாக உலக நாடுகளால் பார்க்கப்படுது. இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டணி இடையில வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று, பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை வந்து சவுதி அரேபியா கேன்சல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பிரிக்ஸ் கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு. அந்த வகையில் பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை அமெரிக்காவோடு கேன்சல் செஞ்சாங்க சவுதி அரேபியா. இப்போ முழுக்க அவங்களுடைய நாட்டினுடைய நாணயத்தை மையமாக வச்சே டாலருக்கு இணையாக அப்படிங்கிற வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்காம எங்களுடைய நாட்டினுடைய நாணயத்தை வச்சு நான் ஆயில் சப்ளை உங்களுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அமெரிக்காவையே கையெழுத்து போட வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஈரான் கையில் எடுக்கிறதா திட்டம் வச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து கூடிய விரைவிலேயே வந்து இதற்கான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வரப்போகுது. அது என்ன அறிவிப்பாக இருக்க போகுது அப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ஏரியாவிலிருந்து இனிமேல் எவன் என்ன வாங்கினாலும் சரி, எந்த நாடு என்ன வாங்கினாலும் சரி, அவங்க மிடில் ஈஸ்டில் ஈரானோ ஈராக்கோ சிரியாவோ ஜோர்டானோ உள்ளிட்ட லெபனானோ உள்ளிட்ட நாடுகள்லேருந்து என்ன யாராவது வாங்குறீங்க அப்படின்னா அந்தந்த நாட்டினுடைய நாணயத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. உங்களுடைய லோக்கல் கரன்சியை பயன்படுத்தி வாங்கிக்கலாம், டாலருக்கு இணையாகங்கிறதுலாம் இனிமேல் வேலைக்காகாது, அமெரிக்காங்கிறது வல்லாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் மட்டும் வச்சுக்க சொல்லுங்கள், இங்கே மிடில் ஈஸ்ட் பக்கம் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது இஸ்மாயில் ஹனியே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மரியாதையும் ஒரு சமர்ப்பணமும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. வணிக ரீதியாக அவன் அடி, அவன் எந்த விதத்தில் வச்சு நம்மளை ஆயுதங்களை வச்சு அடிக்கிறானோ நீ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வளத்தை வச்சு திருப்பி அடி அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் இன்றைக்கி ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் பேசும்பொழுதுலாம் மாறிக்கிட்டு இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. காலித் சையத் முகமது இவர் யார் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த 9/11 அட்டாக் அப்படிங்கிறது 2001 நடந்தது. இது அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை செய்தது வந்து யாருன்னா ஒசாமா பின் லேடன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அவர் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ஆதாரங்கள் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வெளில வந்தது. ஆனால் அது அவர் தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பினாங்க அமெரிக்கா. அதற்கு பிறகு வந்து அது ரிலேட்டடாக இப்போ ஒரு நபரும் மட்டுமல்ல அவரோட கூட்டணியாக ஒரு 3 பேரை கைது பண்ணி வச்சுருந்தாங்க 2003. இன்ன வரைக்கும் 20 ஆண்டுகளுக்கு மேலே அவரிடத்தில் விசாரணை நடத்தியிருக்காங்க. இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம், முகமது டைஃப் அவர்கள் மரணம் வந்து ஜூலை 13 நடந்ததை இன்றைக்கி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலு.
இது வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்குது. டோட்டலாக வந்து அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக டக்கு டக்கு டக்குன்னு அவுத்து விட்டால் எப்படி இருக்கும்? பெருசாக வந்து பூகம்பங்கள் வந்து வர்றது தெரிஞ்சு என்கிட்ட இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கழிவுகளையும் சேர்த்து நான் அவிழ்த்து விட்டுறேன், போய் முடிச்சுகளையும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான். நம்ம ஊரில் வெள்ளம் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகள், தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் சேர்த்து விரட்டி விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செய்திகளாக இது பார்க்கப்படுது. பட் வந்து இந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. ஏன்னா அப்படின் தான் வந்து நமக்கு வந்து எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில் 9/11 ஈவெண்ட்டை நடத்தின இந்த காலித் சயித் முகமது அவரோட கூட்டாளிகள் ரெண்டு பேரையும் டைரக்டாக இப்போ அமெரிக்கா கனடாவில் இருக்கக்கூடிய இராணுவ ஆணையத்தில் மனு ஒன்று பெட்டிஷன் ஒன்று தாக்கல் செய்ய போகிறாங்க. இந்த மனு எதற்காக அப்படின்னா இவருடைய விடுதலை தொடர்பாக இருக்கலாம். அதே நேரத்தில் இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஒசாமா பின்லாடன் சொல்லி தான் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. ஸோ இவங்க யார், எந்த நாட்டு பேஸில் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய அளவிலான வார் வருவதற்கு காரணமாக இந்த ஈவெண்ட்டையும் அமெரிக்கா இப்போ கையில் எடுக்க போகுதுங்கிற செய்தி வெளியாயிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 7 கப்பல்கள் வந்து போர்க்கப்பல்கள் வந்து மிடில் ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ அதனுடைய எண்ணிக்கை 12 உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியல. 12 போர்க்கப்பல்கள் மிடில் ஈஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா அனுப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போர்க்கப்பல்களில் மொத்தம் 4000 மாலுமிகள் இருக்காங்க, அதாவது கடற்படை வீரர்களே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே ஹைடெக்கான வெப்பன்ஸை கையாள தெரிந்தவர்கள், மிகச்சிறந்த இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க ஒட்டுமொத்த இராணுவத்தில் ஒரு 50% மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு இப்போ அமெரிக்கா அனுப்பியிருக்கு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, ஈரான் வந்து எவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புகள் கண்டுபிடிச்சிருக்கும் அப்படின்னு. ஸோ ஈரான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே சொல்லிட்டாங்க, வித்தின் 48 hours ஆர் 3 நாங்கள் பெரிய அளவிலான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்த போகிறோம் அப்படின்னு. ஸோ அமெரிக்கா வந்து வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரும், ஏன்னா இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நெருங்கிய கூட்டாளி, யூதர்கள் எல்லாமே அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஸோ எலெக்ஷனை பற்றி கவலைப்படாமல் முழுக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானை எதிர்த்து களமாடி இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இதுவரைக்கும் 8 நாடுகள் மீது இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து மொத்தம் இதுவரைக்கும் அவங்க செலவழித்த அந்த செலவினங்கள்னு பார்க்கும்போது ஒரு மனுஷன் வந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கணக்கில் வச்சுப்போம்ல. அதே மாதிரியும் மொத்தம் இஸ்ரேல் வந்து இதுவரைக்கும் இந்த 1 காலத்தில் அவங்க செலவழித்த ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 17,081 முறை தனது பலத்தை அவங்க பிரயோகிச்சிருக்காங்க. 17,081 முறை அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது யார் யார் மேலெலாம் அப்படின்னா மொத்தம் 8 நாடுகள் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஈரான், ஈராக், லெபனான், ஜோர்டானு, அதற்கு பிறகு ஏமனு, அதற்கு பிறகு பாலஸ்தீன், லெபனான், எகிப்து, சிரியா, இந்த 8 நாடுகள் மேலே அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இப்போ வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 17,081 முறை வந்து தனது தாக்குதலை நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். இவ்வளோ ஒரு கொடூரமான செயல்களை செய்கிறாங்க இஸ்ரேல், இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் வந்து ஒரு முழு நேர போருக்கு தயாராகிட்டு இருக்கேன் மிடில் ஈஸ்டில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. சீனா எப்பாடுபட்டாவது நாங்கள் பாலஸ்தீனத்தில் ஒரு சுதந்திர ஆட்சியை அமைப்போம், சுதந்திர நாடாக பாலஸ்தீனத்தை உருவாக்குவதற்கான முழு வேலையையும் அடுத்து எங்களுடையது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சீனா கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்ஸினுடைய அறிவிப்பு, அதை தொடர்ந்து முகமது டைஃப் அவர்களுடைய மரணம், 9/11 வாக்குமூலம் அளித்து நாங்கள் ஒத்துக்கிட்டோம், ஒசாமா பின் லாடன் தான் அதை செய்ய சொன்னார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், தொடர்ந்து ஹிஸ்புல்லாவையும் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ஹிஸ்புல்லா தான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல் மறுபடியும் ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகள் வந்து இன்ன வரைக்கும் சைலண்டாக இருக்காங்க, பட் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தொடர்ந்து போர் செய்வோன்னு. மிடில் ஈஸ்ட் ஏரியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. உலகிற்கு மற்ற செய்திகள்லாம் இங்கிலீஷ் மீடியாலாம் சொன்னாலும் தமிழில் வந்து இதை முத முதல்ல சொல்கிறது பிரசாத் சிக்னேச்சர் தான் அப்படிங்கிற அந்த செய்தி உங்களுக்கு வேகமாக போய் சேரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ அவசர அவசரமாக பதிவுகளை போட்டு கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு நம்ம செய்தி உண்மைத்தன்மையாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.